அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து நாலு விஷயங்கள் வச்சுருக்கேங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு, அதுவும் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் அர்மேனியாவோட டிஃபென்ஸ் டெலிகேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. இந்த விசிட்டில் வந்து இந்தியாவோட முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனால் இப்போ அதிகமாக இந்த அர்மேனியா ஊடகங்கள்லேருந்து, குறிப்பாக துருக்கி ஊடகங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்தியாவோட இந்த டீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த டீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அர்மேனியா ஏற்கனவே நம்ம தெரியும், ஏற்கனவே இந்த ராடர் சிஸ்டம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அர்மேனியா கிட்ட. இப்போ கூடுதலாக மேக் இன் இந்தியா மூலமாக தயாரிக்கிற ஆர்ம்டு ட்ரோன்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்தது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறாங்கன்றது இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் வந்து வாங்கிறதுக்கான முயற்சிகள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த அர்மேனியாக்கும் அஜர்பைஜானுக்கும் இப்போ நடந்த போர் வந்து, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்மேனியாவோட கை ஓங்கி இருந்தது, இப்போ 2020 நடந்த போர் வந்து முக்கியமாக அவங்களுக்கு செட்பேக் ஆனதுக்கான முக்கியமான காரணமே இந்த துருக்கியோட ட்ரோன்ஸ். ஸோ இந்த ட்ரோன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு இந்தியா கிட்ட என்ன மாதிரியான ட்ரோன்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்றிணைஞ்சு இங்கே இந்தியாவில் தயாரிக்கிற ட்ரோன்ஸ், இஸ்ரேல் ஆக்சுவலாக டெக்னாலஜி ஷேரிங் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக தயாரிக்கிற ட்ரோன்ஸை வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ ஊடகங்கள் வர தொடங்கி. இது மட்டும் இல்லாம இன்னும் டிஃபென்ஸுக்கு தேவையான ஒரு சில வெப்பன்ஸும் வாங்க போறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா இதை பத்தி அர்மேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேட்டதுக்கு ஒரு பெரிய லெவலில் எந்த கமெண்ட்டுமே சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது. அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் போடுறாங்க. அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து எதுக்கும் பதிலளிக்க விரும்பலை அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தளவு இந்த ட்ரோன் பர்ச்சேஸ், அதாவது இந்த ஆசிய நாடுகளுக்கு இந்தியா கொடுக்குற ட்ரோன், அதாவது இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுற டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த அர்மேனியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக அர்மேனியா மட்டும் இல்லாமல் கிரீஸோடையும் ஒன்றிணைஞ்சு இந்தியா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த துருக்கி நமக்கு ஒரு புது எதிரி வந்து பெருசா உருவாகிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இந்த துருக்கியோட பிரசிடென்ட் எர்டோகனை வந்து கவுண்டர் பண்றதுக்காகவே இந்த ரெண்டு நாடுகளோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறதுக்கான முயற்சிகள் இந்தியா மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் இந்தியா தரப்புல சொல்றாங்க. சோ இது ஒரு விஷயமா இருந்தா கூட, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து, பொதுவாகவே இந்தியா ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் பாகிஸ்தான் தரப்புல. இப்ப பாகிஸ்தான் ஆஃபீஸ் வந்து, அதாவது அவங்களோட ஃபாரின் ஆஃபீஸ் வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கைகள் விட்டுருக்காங்க. அதாவது நாங்கள் கண்டனங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த கார்கில் நிவாஸுக்காகவே நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் கண்டனங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, பாகிஸ்தான் ஆக்கியுபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதுதான் வந்து எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால இதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதுமே அது பாகிஸ்தான் ஆக்கியுபேட் காஷ்மீர் தான், முழு காஷ்மீரும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றது வெளிப்படையாகவே அவர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது போர் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வெடிச்சது அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களும் நம்ம பயப்பட தேவையில்லை, இந்திய இராணுவம் வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, டாக்டிக்கலாக எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்லேயே அது எந்த போராக இருந்தாலும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ விக்ட்ரி அப்படின்னும் போது வெற்றி நமதே அப்படின்றது அவரோட ஸ்டேட்மெண்ட்டோட முடிவாக இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் எந்த அளவுக்கு நமக்கு எல்லையில் பதட்டங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லை ஒரு சில பகுதிகளில் நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு தெரிவித்தாங்க. ஆனாலும் முழுமையாக வந்து இந்த எல்லை பகுதியில் என்கேஜாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம்ன்ற திட்டத்தில் சீனா ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. இப்போதைக்கு அவங்ககிட்ட காசு இருக்குது பர்ஸில், அது செலவு பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. போக போக பதிலடி, அதை எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜ்லேயே பதிலடி கொடுத்தோமோ, இந்த கைலாஷ் மன்சூரெல்லாம் பிடிச்சோமோ, அதேமாதிரி அஃபென்சிவான ஒரு சில முயற்சிகள் பண்ணனா நம்மளால கண்டிப்பா சீனாவை வழிக்கு கொண்டு வர முடியும். குறிப்பா இந்த மாதிரியான ஒரு ப்ரொவோகேட்டிவான ஒரு ஐடியாஸை வந்து நம்ம முறியடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. ஸோ இது தொடர்ச்சியா இப்ப மிக முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஏற்கனவே நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க, இந்த S-400 வருமா வராதாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே S-400 போன வருஷம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன கேள்விகள்னா, S-400 செகண்ட் பேட்ச் எப்போ ஜி வரும்,
வரும் அப்படின்னு கேள்விகளை என்னால் இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த S-400 ஃபஸ்ட்டு பேட்சை வந்து இந்தியா வந்து இந்த டிசம்பர் மாதம் வாங்கினதுலேருந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸுக்காக இந்தியா இந்த நார்த் வெஸ்ட்டு பகுதி பக்கம் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அது வந்து ஒரே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் சரி சீனாவுக்கும் சரி பதிலளிக்கிற மாதிரியான விஷயங்களாக அமையும் இந்தியாவோட S-400 ஃபஸ்ட்டு ஸ்குவாட்ரனை. இப்போ செகண்ட் ஸ்குவாட்ரனும் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறது உறுதியாயிடுச்சு. என்னதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனைகள் ஆரம்பித்தா கூட இந்த செகண்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்தியாவுக்கு வர்றதுக்கான ப்ராசஸ் ஏற்கனவே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சீனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸு இப்போ சமீபத்தில் இந்த எல்லை ஒட்டின மாதிரியான ஒரு சில தூண்டுற மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமாக இப்போ இந்தியா செகண்ட் பேட்சோட S-400 சிஸ்டமை கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் தூரம் இருக்க இந்த எல்ஏசி ஓரமாக நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமான விஷயங்கள்னாலும் இதுக்கான இந்த செகண்ட் ஸ்குவாட்ரனுக்கான எல்லா வேலைகளுமே ஏற்கனவே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்குவாட்ரன் வந்ததுக்கே நமக்கு S-400 வந்ததுக்கே நிறைய அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டது இல்லையா ஷிப்மெண்ட் மூலமாக வந்தது. ஸோ செகண்ட் பேட்சுக்கு வருது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் தான் நமக்கு தெரியாமல் இருக்க போகிறதுல இதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது வந்து சேரும் அப்படின்றதுல உறுதியாகவே இருக்குது. ஸோ இது வந்து லடாக் செக்டார் மட்டும் இல்லை அருணாச்சல் பிரதேஷ் செக்டார்லேயும் வந்து இது பயன்படும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடத்துல தான் இதை டிப்ளாய் பண்ண போகிறாங்க இந்த ஸ்குவாடனை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த நார்த்தர்ன் பார்டர் அப்படின்றது ரொம்ப ஒரு என்கேஜிங்காகவே இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்தியா செலவு பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து மறைமுகமாக சீனா மேற்கொண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட இந்த சூழலை பயன்படுத்தி இந்தியா உள்நாட்டு உற்பத்திகள் குறிப்பாக டிஃபென்ஸில் வந்து அதிகமாக ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்ம மறுக்க முடியாது. அதுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆர்ம்டு ட்ரோன்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் தாமதங்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து அமெரிக்கா இதுவரைக்கும் ஒரு பெரிய லெவலில் கண்டனங்கள் தெரிவிக்கவே இல்லை. என்ன தான் வந்து வெய்வர் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பலவிதமான செனட்டர்ஸ் வந்து அதுவும் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான செனட்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இப்போதைக்கு இந்த S-400 விஷயத்தில் யாருமே வாயை திறக்கலை. இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவு வெஸ்ட் நாடுகளை பொறுத்தளவு செகண்ட் பேட்ச் வந்தாலும் அதில் ஒரு பெரிய ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம என்ரோல் பண்ணதுக்கே அது ஒரு பெரிய விஷயங்களாக இப்போ இதைக்கு அதாவது அமெரிக்காவை இந்தியா சமாளிச்சிட்டாங்க செகண்டுக்கும் சமாளிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது 2017 நீங்கள் கொண்டு வந்த சட்டம் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் எங்களோட குறிப்பாக இந்த அண்டை நாடுகளோட இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு இன்மையினால தான் நாங்கள் வந்து ஆர்டர் ஏற்கனவே பிளேஸ் பண்ணோம் இதை எங்களால் மாற்ற முடியாதுன்ற இந்தியா கருத்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் வந்து இந்தியா பதில்கள் ஒரு பக்கம் சொன்னால் கூட இந்தியாவோட ஸ்டாண்டு இந்த ரஷ்யாவோட ஸ்டாண்டில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்க போகிறது அப்படின்றது ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து இந்த S-400 வாங்கின மாதிரி இனிமேல் ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்குற விஷயத்தில் இனிமேல் ரஷ்யா பக்கம் இந்தியா திரும்ப மாட்டாங்க சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த பழைய MiG-29 எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்னும் போது ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கான முயற்சிகள் இந்தியா மேற்கொள்ள அந்த பிளானையும் டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்தியா வந்து இப்போ இந்த ரஃபேல்ஸ் அதே மாதிரி உள்நாட்டு தயாரிப்புகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் என்னதான் இந்த எல்லைப்பகுதியில் சீனாவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அப்படின்னா கூட அமெரிக்காவோட எந்த ஒரு உதவிகள் நேரடி உதவிகள் இதில் வந்து கேட்கவே இல்லை. நமக்கு தேவையானது அதாவது நம்ம தேவையான வெப்பன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சாலே அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நம்மளோட ஸ்டாண்டை காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து இப்போ இந்தியாவுக்கு இந்த சூழ்நிலை பயன்படுத்தி சீனாவுக்காக நாங்கள் உதவுறோம் அப்படின்னு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஸோ அது எந்த மாதிரி அவங்களோட முயற்சிகள் எப்படி முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தோட முடிச்சிடலாம். அதாவது இந்தியாவும் ஜப்பானும் ஒன்றிணைஞ்சு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடிக்கடி இந்த நேவி ரெண்டு நேவி இந்திய நேவியும் அதே ஜப்பான் நேவியும் வந்து ஒன்றிணைஞ்சு நிறைய எக்ஸசைஸ் தொடர்ச்சியாகவே இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த ஏசியா நிக்கிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாகவே இந்த நேவி எக்ஸசைஸ்க்கான முக்கியமான காரணமே ஜப்பானுக்கு இருக்கிற இந்த சைனானால் இருக்க த்ரெட்டு இந்த செங்கா கோயிலாண்டில் இருக்கிற த்ரெட்டுக்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் இந்திய
இந்தியன் ஓஷன் ரீஜனில் சீனாவோட நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு ரீதியாக இந்த அம்பன்டோட்டா துறைமுகத்தில் அமைதியாக அவங்களோட ஸ்பை ஷிப்லாம் வந்து வரத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து அதிகமாகவே இந்தியா மாதத்துக்கு ஒரு தடவை ஜப்பானும் இந்தியாவும் ஒன்றிணைஞ்சு மேற்கொண்டுட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது இப்போ அந்தமான் சீல நடந்திருக்கு, அதுவும் முழுக்க முழுக்க நம்மளோட இந்த ஐஎன்எஸ் சுகன்யாவும் அதே மாதிரி அவங்களோட பேட்ரோலிங் வெசலும் வந்து இதில் டெஸ்ட்ராயர் கிளாஸ் டெஸ்ட்ராயரும் வந்து கலந்துக்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த எக்ஸசைஸில் ரொம்ப டாக்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக ஆப்ரேஷனல் இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதான் நான் வந்து கடைசியாக சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் 10,000 சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது நம்ம இந்த 1,00,000 சப்ஸ்கிரிப்ஷன் மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னால் தான் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறேன். ஸோ புதுசாக வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் செய்தி பார்க்குற ஆர்வத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.